ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து நான் செடியெலாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற செடியெலாம் எடுத்து ஒரு தனி பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு. இது ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு. ஸ்னேக் பிளான்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கிச்சனில் கூட அழகுக்கெல்லாம் நம்ம இதை வச்சுக்கலாம். இது வந்து எங்கள் மாமி வீட்டில் நிறையா இருந்தது. ஸோ ரெண்டு மூணு செடி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோட்டத்து மண்ணை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டில் அடியில் நம்ம மண் போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் நாரை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மண்ணை போட்டு நம்ம ஆர்டினரி டேப் வாட்டரே நம்ம ஃபஸ்ட்டு செடி ஊனி வைக்கும்போது ஊற்றிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டேஜ்லாம் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்க கொடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். இது ஒயிட் கலர் நித்ய கல்யாணி. ரெண்டு கலர் கொடுத்தாங்க, ரோஸ் கலரும் ஒயிட் கலரும். பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வாங்கிட்டு வந்தோடனே எந்த செடியாக இருந்தாலும் தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நட்டு வச்சோம்னா நல்லா சூப்பராக வேர் வந்து வாடாமல் நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது மாதிரி நம்ம வீட்டில் நிறைய செடி வச்சுருக்கேன். எனக்கு செடி வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால எங்கே போனாலும் செடி கிடச்சிதுன்னா வாங்கி கொண்டு வந்து வச்சுருவேன். இது ரோஸ் கலர் நித்ய கல்யாணி, இது ஒயிட் கலரு. குரோட்டன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது. மணி பிளான்ட்டும் நல்லாவே வந்திருக்கு. ஒரே ஒரு செடி இருந்தனால அதை கொண்டுட்டு வந்து இங்கே நட்டு வச்சுருக்கேன். இது ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட்டு. இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் கொஞ்சம் துளுத்து வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.